பிராணிய எண்ணெய் கப்பல் அட்ரியன் டார்கியாவான் தனது இறுதி விளையாட்டை காட்டத் தொடங்கிவிட்டது கப்பலில் இருந்து சேட்டலைட்டுக்கு சிக்னல்களை அனுப்பும் டிரான்ஸ்போண்டரை கப்பலில் இருந்தவர்கள் நிறுத்திவிட்டார்கள் இனி கப்பல் என்ன செய்கிறது எங்கே நகர்கிறது என்பதை வர்த்தக சேட்டலைட்கள் மூலம் அறிய முடியாது அமெரிக்கா உட்பட சில நாடுகளால் இயக்கப்படும் உளவு சேட்டலைட்கள் மூலமே அறிய முடியும் ஈரானுக்கும் அமெரிக்கா உட்பட மேலை நாடுகளுக்கும் இடையிலான இந்த கப்பல் விவகாரத்தில் இந்தியாவும் இப்போது சிக்கியுள்ளது காரணம் இரானிய எண்ணெய் கப்பல் அட்ரியன் ஆர்யா ஒன் கேப்டனாக இருந்து செலுத்துபவர் ஒரு இந்திய பிரஜை அதுவும் தமிழர் அவரது பெயர் அகிலேஷ் குமார் ஆர்யா ஒன் கப்பலை கருப்பு பட்டியலில் இட்ட அமெரிக்கா தமிழர் அகிலேஷ்குமாரையும் குமாரையும் பட்டியலில் சேர்த்துள்ளது அதன் அர்த்தம் என்னவென்றால் ஈரானிய விவகாரம் தொடர்பாக தடை விதிக்கப்பட்ட பட்டியலில் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் முகமது ஜவாத் ஜரீஃபும் இணைக்கப்பட்டார் என்று பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் வெளியிட்ட காணொளியில் தெரிவித்திருந்தோம் அல்லவா அதே தடை செய்யப்பட்டோர் பட்டியலில் அட்ரியன் டார்யா கப்பலை தற்போது செலுத்தும் கேப்டன் தமிழரான அகிலேஷ் குமாரும் இணைக்கப்பட்டுள்ளார் ஓஎப் ஏசி US Department of Treasury Office of Foreign Assets Control கண்ட்ரோல் அலுவலகம் அகிலேஷ்குமார் மீது பிரத்யேக சட்டப்பிரிவு இ ஒன் மூலம் பொருளாதார தடையுத்தரவு பிறப்பித்துள்ளது அகிலேஷ் குமார் இந்திய பிரஜை என்பதால் இந்திய அரசும் இந்த விவகாரத்தில் தலையிட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இந்த ஈரானிய கப்பல் கிரேஸ் ஒன் என்ற பெயரில் இயக்கப்பட்டு பிரிட்டிஷ் கடற்படையால் கிப்ரால்டர் கடல் பகுதியில் வைத்து கைப்பற்றப்பட்ட போது அதிலிருந்த கேப்டன் உட்பட பெரும்பாலான மாலுமிகள் இந்திய பிரஜைகள்தான் கப்பல் விடுவிக்கப்பட்ட போது அதில் பணிபுரிந்த இந்தியர்களும் விடுவிக்கப்பட்டு இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் விடுவிக்கப்பட்ட கப்பலை செலுத்துவதற்கு கேப்டன் உட்பட மாலுமிகள் தேவைப்பட்ட போது ஈரானிய கப்பல் நிறுவனம் இந்தியர்களையே பணியில் அமர்த்த விரும்பியது அதற்கு காரணம் இந்தியா ஈரானுடன் நல்ல உறவில் உள்ள அதே நேரத்தில் அமெரிக்கா பிரிட்டன் உட்பட மேலை நாடுகளுடனும் நல்ல உறவில் உள்ளது இதனால் கப்பல் மீண்டும் சிக்கிக் கொண்டாலும் அதில் பணிபுரியும் இந்திய மாலுமிகளுக்கு எந்த சிக்கலும் இல்லாது இந்திய அரசு கொள்ளும் இந்த அடிப்படையில் அட்ரியன் டாரியா கப்பல் விடுவிக்கப்பட்ட போது இரானிய கப்பல் நிறுவனம் அதை செலுத்துவதற்காக கேப்டன் உட்பட இந்திய மாலுமிகளை பணியில் அமர்த்துவதற்காக தொடர்பு கொண்ட நிறுவனம் மும்பையில் உள்ள கடிஜா ஷிப் மேனேஜ்மெண்ட் அந்த நிறுவனம் மூலமாகவே அகிலேஷ்குமார் அட்ரியன்யா வன் கப்பலின் கேப்டனாக பணியில் இணைந்தார் கப்பலை செலுத்துவதற்காக புதிதாக இணைத்துக் கொள்ளப்பட்ட மற்ற மாலுமிகளில் பெரும்பாலானவர்களும் இந்தியாவில் இருந்தே கிப்ரால்டர் சென்றனர் அவர்கள்தான் தற்போது அட்ரியண்டியாவன் கப்பலில் சிரியாவுக்கு அருகே உள்ளார்கள் கப்பல் கைப்பற்றி வைத்திருக்கும் பிரிட்டிஷ் எண்ணெய் கப்பல் தற்போது இரானால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களில் பெரிய சதவீதமானவர்கள் இந்திய பிரஜைகள்தான் இந்தியாவுக்கும் இரானுக்கும் இடையே நல்லுறவு இருப்பதால் அவர்களை இந்திய தூதரக அதிகாரிகள் அடிக்கடி சென்று சந்திக்க முடிகிறது அவர்கள் தமது குடும்பத்தினருடன் தொடர்பில் உள்ளார்கள் அட்ரியன் ராரியாவான் கப்பலில் இருந்து சேட்டலைட்களுக்கு சிக்னல்களை அனுப்பும் டிரான்ஸ்பாண்டரை கப்பலில் இருந்தவர்கள் கேப்டன் அகிலேஷ் குமாரின் உத்தரவுப்படி நேற்று திங்கட்கிழமை மாலை ஜிஎம்டி நேரம் மூன்று ஐம்பத்தி மூன்றுக்கு நிறுத்திவிட்டார்கள் கப்பலில் உள்ள எண்ணெய் பெரும்பாலும் இன்றோ நாளையோ வேறு கப்பல்களுக்கு மாற்றப்பட்டு சிரியா சென்றுவிடும் அதற்குள் அமெரிக்கர்கள் ஏதாவது செய்ய திட்டம் வைத்திருக்கிறார்களா என்று பார்க்கலாம்